இன்றைய சிந்தனைக்கு அண்மையில் ராமானந்த சாகர் தயாரித்து உருவாக்கிய ராமாயணம் ஹிந்தி தொடர தூர்தர்ஷனில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. தினசரி ராத்திரி 9 மணிக்கு காத்தால 9 மணிக்கு டிவியில் ஒளிபரப்புறாங்க, மறு ஒளிபரப்பா இருக்குது. ரொம்ப அற்புதமான சீரியல். முன்னாடி பார்க்கறச்ச சிறு வயசுல பார்க்கறச்சே இருந்த தாக்கத்தை விட இப்ப பார்க்கறச்ச அதனுடைய தாக்கம் அதன் வெளிப்பாடும் வித்தியாசமாக தோணுது மனசுக்கு. அதுல என்ன விசேஷம் நான் பார்த்தது, என் மனசை ஒரு நெகிழ செய்தது அப்படின்னா, ராமர் வந்து இலங்கைக்கு பயணமாக போறார். அப்போ அவருடைய குட்டில் வாசல்ல ஒரு கல்லை எடுத்து வச்சு, அது துணியில கட்டப்பட்டிருக்கு, அதை எடுத்து வச்சு அதற்கு பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவார். ஹனுமார் கேட்கிறார், இது என்னங்க சொல்லிட்டு, இது என் அயோத்தியாவுடைய கல்லு, நான் பிறந்த இடத்தினுடைய கல்லு அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பூஜை பண்ற அப்படிங்கிறார். அதே போல மறுபடியும் கல்லை பூஜை பண்ணிட்டு அதை நல்லா அப்படியே கட்டி இலங்கைக்கு போறாங்க. இலங்கை போர் முடியுது. முடிச்ச பிறகு அயோத்தியா கிளம்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் அதே கல்லை எடுத்து வச்சு பூஜை செய்யற மாதிரி காட்சியை காட்டுறான். என்னுடைய ஜென்மஸ்தானம் நான் வந்து வணங்கிட்டு கிளம்புறேன் அப்படி சொல்றாரு. அயோத்தியா வந்து இறங்குறாரு. பரதன் நந்தி கிராமத்துல இவருடைய திருப்பாதத்தை வச்சு பூஜை செஞ்சிட்டு இருக்காரு. அங்க வந்து இறங்கின உடனே அப்படியே விழுந்து இந்த பாரத மண்ணை வணங்குறாரு, நமஸ்காரம் பண்றாரு இந்த தேசத்திற்கு. அப்புறம் நாட்டை பத்தி புகழ்ந்த ஒரு ஸ்லோகமும் வால்மீகி எழுதியிருக்கிற அந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி பகுதியும் சொல்றாரு, ஜனனி ஜென்மபூமிஸ்ட சொர்க்காதபிகரியசி அப்படி சொல்றாரு. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நதிசிறந்தனவே அப்படி பாரதி இதை சொல்றாரு. அதை அவர் சொல்றாரு. சொல்லிட்டு தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறார். இந்த காட்சியை பார்க்கறச்ச ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அன்னைக்கு ராமர் செஞ்சாரு, 125 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஒரு காட்சியை சுவாமி விவேகானந்தர் செய்தார்ல. உலக சுற்றுப்பயணத்திற்காக 3.5 ஆண்டுகள் முடித்து பாரதம் திரும்பியவுடன் பாம்பன் துறைமுகத்துல சுவாமி விவேகானந்தரை வரவேற்கச்ச அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பை ஏற்பாடு செய்திருந்த நேரத்துல சுவாமி விவேகானந்தர் துறைமுகத்துல இறங்கின உடனே அங்க இருக்கிற மண்ணை எடுத்து தலையில போட்டுக்கிறார். அங்க இருக்கிற மண்ணை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிறார். சுவாமி என்ன செய்யறீங்கன்னு எல்லாரும் கேட்கறச்ச சுவாமி சொல்கின்றார், இத்தனை ஆண்டுகள் போக பூமியிலே இருந்தேன், இன்று ஞான பூமிக்கு வந்து என்னை புனிதப்படுத்திக் கொள்கின்றேன் அப்படி சொல்லிட்டு ஆங்கிலத்துல ஒரு சொற்றொடர் சொல்றாரு. தி டஸ்ட் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் திஸ் நேஷன் இஸ் டிவைன் அண்ட் சீக்ரெட் ஃபார் மீ பிகாஸ் திஸ் இஸ் மை மதர் லேண்ட் அப்படி சொல்றார். அன்று ராமன் சொன்னதாக ராமாயணத்தில் காட்டப்பட்ட அதே காட்சி சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையிலும் பார்க்க முடிந்தது. நான் பாண்டிச்சேரியில ஒருத்தர் வீட்டுக்கு போனேன். அங்க ஒரு சுவாமி அறையில ஒரு பாத்திரத்துல ஒரு கல் மிதக்கும் கல் வச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு அவரு. நான் கேட்டேன், அண்ணா என்னங்க இது அப்படி கேட்டேன். ஜி, இது வந்து ராமர் பாலத்து அருகிலிருந்து கொண்டு வந்த திருக்கல். இது ராமன் கைப்பட்ட கல் ஜி, அதை பாருங்க, அழகா தண்ணியில முதக்குது பாருங்க. நான் தினசரி பூஜை பண்ணி இந்த தேசம் சுகமாக இருக்க வேண்டும், மக்கள் சௌக்கியமா ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று தினசரி பூஜிக்கிறேன் ஜி ராமருடைய இந்த திருப்பா கல்ல அப்படி சொல்றார். இன்னொரு இளைஞன் வீடு சென்னையில, அவருக்கு அண்மையில பஞ்சாப் சுற்றுப்பயணம் எல்லாம் பண்ணிச்சு. நான் சொல்ற ஒரு 6-7 மாசம் முடி பஞ்சாப் சுற்றுப்பயணம் எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு. அவரு ஒரு டப்பால ஏதோ ஒன்னு வச்சு தினசரி அதை தொட்டு கும்பிட்டு நெத்தியில வச்சுக்கிறாரு. இது என்னன்னு கேட்டேன். என் தேசத்திற்கு உரம் கொடுத்த, தேச இளைஞர்களுக்கு எழுச்சி ஏற்படுத்திய பகத்சிங்கோட திருமஞ்சி அது. இது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றதே அந்த இடத்திலிருந்து எடுத்த திருமண். மீண்டும் என் தேசத்திலே அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது, என் நாட்டு மக்கள் தேசபக்தியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக தினசரி அதை எட்டுண்டுதான் ஜி, எனக்கு அது திரு விபூதி ஜி, அது இதை எட்டுக்கொண்டுதான் நான் வேலைக்கு செல்வேன் அப்படின்னு இளைஞன் சொல்கின்றார். இந்த தேசத்தில் தான் எத்தனை மண் மீது, இந்த தாய்நாட்டு மண் மீது
இந்த தாய் பூமி மீது எத்தனை ஆசனை ஆசை உள்ள இளைஞர்களை கொண்ட பூமி இது. நம்ம நாட்டு மக்களுடைய மனசில் இருக்கிற தேசபக்தியை யாராலும் அழிக்க முடியாதுங்க. செய்ய வேண்டிய ஒரே வேலை அவற்றை வளர்ப்பது, அவற்றை தூண்டுவது, அவர்களை செயல்பட வைப்பது. அப்படி எனக்கு மனசுல தோணிச்சு. அதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த தேசம் முழுவதும் 130 கோடி பேரும் இந்த தேசத்திற்கு சொந்தமானவர்கள், நமது சகோதர சகோதரிகள். இங்கு மண்ணு புனிதம், இங்கு நதி புனிதம், இங்கு கடல் புனிதம், இங்கு மக்கள் புனிதமானவர்கள். அதனால் தானே அவர்களை பார்த்து கைகூப்பி நமஸ்தே என்று கூறுகின்றோம். இறைவன் அனைவருள்ளும் உறைந்திருக்கின்றான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய சிந்தனை.